हेलो फ्रेंड्स, वेलकम टू मधुरास तमिल किचन। இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாட்டர்மெலன் வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் வாட்டர்மெலனை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துண்டுகளாக கூட போட்டுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாட்டர்மெலன் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா நம்ம இந்த பீசஸ்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சீட்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்க ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். இல்லை உங்கள் கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா, நம்ம வீட்டில் குட்டி குட்டி டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளரில் நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி அது மேலே ஃபாயில் பேப்பர் கவர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது செட் ஆகி வரும்போது உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் டேப் வாட்டரில் ஒரு 1 மினிட் வச்சு எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம எந்த வித ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. நேச்சுரலாக அழகாக சூப்பரான கலரில் ஒரு ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் குட்டி பேபிக்காக செஞ்சேன். ஏன்னா பேபிஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இது குட்டியாக இருக்கிறதுனால அதுங்க கையில் கொடுத்து அழகாக சாப்பிடும். இது நம்ம டம்ளரில் ஊற்றி வச்ச ஐஸ்கிரீம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.